ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களை. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது புல்சே கேமர்ஸ் சேனலில். அப்புறம்னா அந்த ஹெச்ஆர்சி விடைகளை பதில் மணி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இப்படி பக்கத்தில் பெல்லை கணக்கு கிளிக் பண்ணுறேங்க. ஸோ அப்போ தான் மேலும் மேலும் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் மறக்காம வச்சிடும். ஸோ இறங்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மைலிங் எக்ஸ்கார்ப் நம்ம எரிக்ஸான் ஒரு கேம் பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா கைஸ்? எரிக்ஸான் பார்த்துருப்போமா தெரில, பார்க்கல தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கேமோட கிரியேட்டர்ஸ் தான் இந்த கேமையும் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேமில் என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து ஒரு அடிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க இந்த ஆஃபீஸில். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு ஹிப்னடைஸ் வந்து வெளில வந்திருக்கோம். ஏன்னா அந்த ஹிப்னடைஸ் பண்ண மானிட்டர் வந்து பேட்டரி கம்மியாகி போச்சு. சரி, நம்ம மட்டும் தான் இப்படி இருக்கோன்னு பார்த்தா நம்ம என்ன டவுட்னா, நம்ம வந்து தூங்கிட்டு இருந்தோமா இல்லை யாராச்சும் நம்ம வந்து வசப்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி டவுட் வந்துச்சு. ஆனால் ஏதோ ஒன்று இந்த கம்ப்யூட்டரில் இருக்குது, அது என்னன்னு நம்ம இப்போ கண்டுபிடிச்சி ஆகணும். இந்த ஃபேக்ட்ரி, அதாவது இந்த கம்பெனியோட சர்வஸில் போய் நம்ம எதனா ஒரு வைரஸை ஏற்றி அங்கேருந்து வந்து நம்மள மாதிரியே இருக்க நிறைய பல பேர் வந்து இங்கே அடிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அவங்கள வந்து நம்ம காப்பாற்ற போகிறோம் இந்த எஸ்கேப்பில். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு எண்டிங் இருக்குது. நம்ம வந்து மூணு எண்டிங்கை தனித்தனியாக பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம வந்து ஃபஸ்ட் எண்டிங்காக தான் முடிக்க போகிறோம். இருக்கிறதுலே ஃபஸ்ட் எண்டிங் தாங்க சீக்கிரம் முடியும். மற்ற எண்டிங்லாம் வந்து மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஸோ இன்றைக்கி டே ஒன். எப்பயும் பார்த்தீங்கன்னா இங்கே டிராயர்த்து என்ன ஒரு காசு இருக்கும். இந்த காசு எதுக்குன்னா, இந்த கேமில் ஒரு வில்லன் இருப்பான், அதாவது நம்ம பாஸ் தான் வில்லனு. அதுக்கு முன்னாடி இந்த கர்ட்டனை சாத்திக்கோங்க, ஏன்னா அந்த பாஸ் பார்த்தா துரத்த ஆரம்பிச்சிருவான். இந்த பாஸ் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும் இருப்பான், ஒரு கொசு சைஸ் தாங்க இருப்பான். அவன் கொசு என்ன தமாத்துன்னு இல்லை, பார்க்க கொசு மாதிரியே இருப்பான். கொசுவத்தி முக்கன், அவன் பேர் வந்து கொசுவத்தி முக்கன் அப்படின்னு வச்சுக்கலாமா. நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா, மேலே வரான் அவன் அந்த பாஸு. அவன் ரொம்ப கெட்டவங்க. ஆக்சுவலாக இந்த கேமை நம்ம வந்து ஈஸி மோடாக தான் ப்ளே பண்ணுறோம். நார்மல் மோடில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் முடியலைங்க. நார்மல் மோடில் ஆளு நிறைய வாட்டி வீடியோ எடுத்துட்டேன், 5-4 சேர்த்துட்டேன். ஏன்னா நார்மல் மோடில் வந்து அவன் ரொம்ப துரத்துறான். சரி, இப்போ அந்த காசு தினம் என்ன பண்ண, அந்த காஃபி மிஷின்கள் போட்டுவிட்டேன். நம்ம பாஸ்க்கு வந்து காஃபின்னா ரொம்ப பிடிக்கும். சரி, அவனுக்கு காஃபி வந்து பிடிக்கனால இங்கே வந்துடும், அதுக்குள்ளே நம்ம வந்து மேலே ஓடிடுவோம். அவனை இங்கே கீழே தள்ள விட்டு நம்ம மேலே போய் கொஞ்சம் வேலைகள்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அவன் வந்து உட்காருவான் பாருங்கள், உட்காந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் கடலை போட்டுக்கினு அப்படியே வந்து கொஞ்சம் காஃபி குடிப்பான். அந்த நேரத்தில் அவன் சீட்டில் ஒன்று மறந்து விட்டுருவாங்க, அதை நமக்கு வந்து தேவைப்படும். ஒரு லாக்கர் கோடு மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணால், இப்போ இங்கே வந்துருங்க, இந்த பேப்பர் இருக்குது பாருங்கள், இதை எடுத்துகிட்டு இந்த பிரிண்டருக்குள்ளே போட்டால் பிரிண்டர் வந்து டேமேஜ் ஆகிடும். அதோ இந்த பிரிண்டரில் போட்டு விட்டு இப்படி ஓடிடுங்க. ஏன்னா உள்ளேருந்து ஒரு காண்டாம் இருக்கும் உடம்பு பாருங்களேன், தமாத்துன்னு இருக்கும், குட்டி காண்டாம் இருக்கும் பார்த்தீங்களா. வந்துச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு போனோம். ஏன்னா அந்த காண்டாம் இருக்கும் ஆஃபீஸ்க்கு டேரெக்டாக போனால் நம்ம ஏறி அப்படி நசுக்கி சட்னி ஆகி விட்டுறோம். நம்ம சுற்றிக்கிட்டு தான் போனோம். எங்கடா இந்த பக்கம் தான் வருதா, டேய் என்னடி நீ, நீ இந்த பக்கம் வருவேன்னு சொல்லி தான் நான் இந்த பக்கம் வந்தேன். நீ நானா நான் போகிற பக்கமே வரேன். இந்த கொசுவத்தி முக்கம் வர வந்துட்டான் பார்த்தீங்களா. இந்த பாஸ் ரொம்ப கேடு கட்டவங்க இவன், நம்ம போகிற பக்கமே வரான் பார்த்தீங்களா. நல்ல வேலை போயிட்டான். நம்ம இப்போ வந்து என்ன பண்ணுவோம், டப்புன்னு இந்த மேடம், அதாவது இந்த குட்டி கண்டாமல் இருக்கோம் இருக்கல அந்த ரூம்குள்ளே போயிடுவோம், இந்த அதாவது மேடம் ரூமுக்கு. சரி, இந்த என்னடா இருக்குது ட்ராயரில், நமக்கு ட்ராயரில் சில பல பொருட்கள்லாம் கிடைக்கும். கார்கி கிடைக்கும் என்ன, அது இது ஆஃபீஸ்க்கு தேவைப்படும். இப்போதைக்கு அது இருக்கட்டும், இருங்க, அப்புறம் போக எடுத்துகிட்டு போவோம். நமக்கு வந்து கார்கி தேவைப்படுது, ஒரு செக்யூரிட்டி பாஸ் தேவைப்படுது, அப்புறம் நிறையா பொருள் தேவைப்படுது. எங்கடா அது, கார்கி இதை எடுத்துப்போம். கார்கி நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டோர் ஆகிடும் நமக்குள்ளேயே. அது அப்படி தாங்க இந்த கேமில். சரி, செக்யூரிட்டி பாஸ் அப்போ இந்த ராயில் தான் இருக்குது. 7 செக்யூரிட்டி பாஸ் இது இருந்தால் தான் நம்மளால் வந்து இந்த மெயின் ஆஃபீஸ்க்குள்ளே போக முடியும். நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படின்னா, நான் நம்மளோட நம்ம கூட சேர்ந்து பல ஒர்க்கர்ஸ்லாம் வேலை பண்ணுறாங்களே அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே போக முடியும். அதாவது இந்த ஆஃபீஸ் தான். இப்போ இந்த ஆஃபீஸ் ரூம்க்கு எங்கே யூஸ் ஆகணும், அதை இந்த ஆஃபீஸ் தான் ஓப்பன் பண்ணேன். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நமக்கு யூஎஸ்பி தேவைப்படுது, ஒரு கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டு தேவைப்படுது, ஒரு கீபோர்டு தேவைப்படுது, எவ்வளோ தேவைப்படுது. சரி, இது ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு முதல்ல அந்த கர்ட்டைன்லாம் சாத்தி விட்ருவோம். ஏன்னா அந்த பாஸ் வெளிலேருந்து பார்த்தா ஊ ஊ அப்படின்னு சொல்லி கத்தி நொறுவாங்க இந்த பைத்தியக்கார மாதிரி. ஆனால் சிரிப்பாக தான் இருக்கும் ஓடி வர்றது. என்ன பண்ணுறது, ஈஸி மோடில் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. நார்மல் மோட்லேயே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் தான் ஈஸி மோடில் ப்ளே பண்ணுறேன். சரி, இந்த கீபோர்டை வந்து இங்கே சும்மா இருக்கலாம் எடுத்துக்கிட்டு. நம்ம இப்போ ஆஃபீஸ் ரூம் கீயை வந்து யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா, ஒரு ரூமில் அந்த ரூமில் வச்சு விட்ருவோம். இந்த ரூமில் இந்த ரூம் தான் எடுத்துகிட்டு போய் இந்த கீபோர்டை வந்து இங்கே வச்சு விட்ருவோம். அதுக்கு முன்னாடி கர்ட்டை என்னை சாத்தி விடு. எந்த ரூமுக்கு வந்தாலும் கர்ட்டை என்னை சாத்தி விடணும். இங்கே வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இந்த யூஎஸ்பி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி இந்த பாஸ்வேர்டு வரை பார்க்கணும். ஏன்னா இந்த கீபோர்டில் நம்ம அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணால் தான் வைரஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வர யூஎஸ்பியில் நம்மளால் ஏற்ற முடியும். அந்த பாஸ் இருக்கானா, சரி போவோம், போடா போடா சம்பா சிவா சம்பா ஓடு ஓடு. நல்ல வேலை இல்லை தம்பியா, எங்கம்மா இருக்கீங்க, பாஸ் கண்ணா எங்கே இருக்கீங்க. சரி, இந்த ரெண்டு ட்ராயரில் என்ன இருக்கு சொல்லி பார்ப்போம். நடாது, ஓகே யூஎஸ்பி எடு. அதுக்கு முன்னாடி இந்த ட்ராயரில் இருக்கிறது வந்து ஒரு வெப்பன் காம்பனண்ட்டுங்க. அது வந்து நமக்கு நம்ம பண்ண போகிற அடுத்த எஸ்கேப் யூஸ் ஆகும், அதாவது ஒரு எஸ்கேப் யூஸ் ஆகும், அப்போ நம்ம எடுத்துக்கலாம். அது கம்பல்சரி இல்லை, நம்ம பண்ணலாம். பண்ணால் நம்ம எனிமீஸ் அட்டாக் பண்ணலாம். பாஸ்வேர்டு பென்ட்ரை வக்கீழ போட்டு அந்த பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லி பார்ப்போம். என்ன பாஸ்வேர்டு, SQWBW. ஓகே, ஞாபகம் வச்சுப்போம், SQWBW. இதை நம்ம எடுத்துகிட்டு போய் இந்த கீபோர்டை டைப் பண்ணுங்க. ஞாபகமா,
SQWBW. ஓகே, இது ஞாபகம் வச்சுப்பேன். இந்த யூஎஸ்பிஆர் தம்பி, இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அந்த சென்சிட்டிவிட்டி மட்டும் கொஞ்சம் அடி வாங்குதுங்க அங்கே. நீங்கள் அதுவும் முக்கியமான ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் வெறுப்பாக வேண்டிய ஒரே இடம் என்னன்னா அந்த லாக்கர் கோடுன்னு நடிப்பீங்க பார்த்தீங்களா, லாக்கர் கோடு அப்புறம் சர்வர் கோடு, அந்த கீபேடு தாங்க இருக்கிறதுலே மோசமான விஷயம். நான் வந்து இப்போது நம்பர் 7 டைப் பண்ணிங்கன்னா நம்பர் 8 வரும். இந்த குள்ள கத்திரிக்காய் வேறு இந்த பக்கம் தாங்க நடந்து போகுது பாருங்களேன். நம்ம போக வேண்டிய இடத்துல தான் வந்து நம்மளை உசிரை வாங்கிட்டு இருக்காளே. இவனும் பார்த்தீங்கன்னா துரத்துவாங்க, நார்மல் மோடில் துரத்துவான், ஆனால் ஈஸி மோடில் தெரில. சரி, அவள் கண்ணில் படாமல் இருக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவில் தான் அவள் கண்ணில் படல பார்த்துருந்தோம். ஹே யூ ஸ்டாப் தேர் அப்படின்னு சொல்லி வந்துடுவாவ. சரி, இந்த எடுத்துகிட்டு போயிட்டே க்ளோஸ் த டோர். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பாஸ்வேர்டை போட்டு விடணும். பாஸ்வேர்டு போடு, என்னது SQWBW. ஓ போட, அவள் தான் வைரஸ் இப்போ வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுறா, யூஎஸ்பியில் ஏறிக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம வந்து லாக்கர் கோடு பார்க்கணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த யூஎஸ்பி எடுத்துகிட்டு போய் கீழே போட்டு விட்டுருவோம். அதான் அந்த கொசுவத்தி மூக்கா இருக்கான்ல, அவன் வந்து காஃபி குடித்தான் பார்த்திங்களா, அந்த ஏரியாவுக்கு நம்ம இப்போ போனோம். ஏன்னா அவன் காஃபி சொகுசாக உட்காந்து ஒரு சோஃபாவில் சாப்பிட்டுட்டு இருப்பான், அந்த நேரத்தில் வந்து லாக்கர் கோடை கீழே போட்டு விட்ருவான், அதாவது சேஃப் கோடு. அதை நம்ம இப்போ பார்த்துட்டு வரணும். ஏன்னா அட்வான் நமக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் தேவைப்படுது நம்ம சர்வருக்குள்ளே போகிறதுக்கு. அந்த ஸ்க்ரூ டிரைவர் தேவைன்னா நமக்கு இன்னொரு செக்யூரிட்டி பாஸ் தேவைப்படுது. ஸோ நான் வந்து போகிற வழியில் சொல்கிறேன், இப்போ கீழே போவோம். இந்த கொசுவத்தி மூக்கம் இங்கே தான் இருக்கான், நம்ம கீழே போயிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். இந்த யூஎஸ்பியை வந்து அந்த சர்வர் ரூமுக்கு வெள்ளையே போட்டு விட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். ஓப்பன் தெரியல போகலாம். போயிட்டு இந்த யூஎஸ்பியை இங்கேயே தூக்கி போட்டு என்ன பண்ணுவோன்னா அந்த லாக்கர் கூட பார்ப்போம். என்னடா லாக்கர் கூட, ஓ 9989. ஓகே, இந்த லாக்கர் கூட வந்து இந்த எலிவேட்டரில் போட்டு விட்டு என்ன பண்ணுவோம், மேலே போவோம். மேலே போயிட்டு என்ன பண்ணோம், இந்த லாக், அதாவது அந்த மேடம் ரூம் கொண்டு போனோம் தெரியுங்க, அந்த குள்ள கத்திரிக்காய் ரூம்குள்ளே போனோம்ல, அந்த ரூமில் தான் லாக்கர் இருக்கும். நம்ம அந்த லாக்கரை இந்த பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணோம். சரி போவோம். எங்கடா இருக்க கொசுவத்தி முக்கா, நல்லா நைட்டு ஃபுல்லாக தூங்குற கொசுவத்தி. அதாவது இவனுக்கெல்லாம் வந்து கொசுவத்தி பொருளே தேவையில்லைங்க, இவனே ஒரு கொசுவத்தியில் இவனே வத்தி பட்டி வச்சு அவனை ஏற்றிப்பான், அதான் அவனுக்கு வந்து செலவுக்கு அந்த கம்மியாகுது. சரி, இந்த ரூம்குள்ளே டப்புன்னு போவோம். ஓப்பன் க்ளோஸ். சீக்கிரப்பா தம்பியே, இங்கே தான் பார்த்தீங்களா. உங்களுக்கு எங்கே நம்பர் தெரிஞ்சு சொல்லுங்களேன். சார், இந்த 9ன்றது லாஸ்ட் நம்பர், 987 அப்படின்னு வரும், 9, 8, 9. நல்ல வேலை நமக்கு வந்து மூணு நம்பர் ஒரே மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் தப்பிச்சிட்டோம். சரி, இதனடா இது சர்வர் கொடுங்க, 4691. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கணும், 4691 கேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நம்பர் வந்து நம்ம போடணும். ஆஹா, இவளா ஓடுறா 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 ராஜா, ஓடுறா ராஜா, ஓடி ஓடிடுங்க, இந்த குள்ள கத்திரிக்காய் கிட்ட இருந்து ஓடிடுங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து என்ன பண்ணோன்னா இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போனோம். ஓப்பன். இப்போ நம்ம ரெட்டு கலர் செக்யூரிட்டி பாஸ் எடுத்த ஞாபகம் இருக்கா கைஸ், அந்த செக்யூரிட்டி பாஸ் எடுத்ததுனால தான் இந்த ரூம்குள்ளே நுழைய முடிஞ்சது, இல்லைனா இந்த ரூம்குள்ளே வர முடியாது. ஏன்னா இந்த ரூம் டேய் பாஸு கடைசி நேரத்தில் வந்து பிடிச்சிட்டாங்க, கடைசி நேரத்தில் பிடிச்சிட்டானே. சரி, டே 2 போவோம், ஏதோ ஒன்று கேமை முடிக்க போகிறோம். இதில் எத்தனை நாள் இருக்குன்னா தெரியாதுங்க, நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. வந்துட்டோம். நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த செக்யூரிட்டி பாஸ் எடுத்தால் தான் வந்து அந்த ரூம்குள்ளே நுழைய முடியும், அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கிற ரூமில். ஸோ நீங்கள் யோசிக்கலாம், என்னடா ஸ்பானில் கேசெல்லாம் மாறுமானு கேட்டால் அதெல்லாம் இல்லைங்க, ஃபிக்ஸடாக தான் இருக்கும். ஸோ கேம் அந்த மாதிரி, ஏன்னா வந்து எல்லா கேம் மாதிரி இருக்காதுல்ல, கிராணி வரலாம் எல்லாமே இருக்காது. யாராவது டேய் கொசுவத்தி வேணாம், டேய் சீக்கிரம் போடா மண்டை, என்னங்க அங்கே நின்று ஏதோ மணி ஆட்டிக்கிட்டு இருக்கான், டிங்க டிங்கு டான்ஸ் ஆட்டிருக்கான் பார்த்தீங்களா, அல கம்மா வெட் மோ வெண் அல கம்மா வெட் மோ வெட்னு டான்ஸ் ஆட்டிருக்காங்க. டேய் மண்டை கொசுவத்தி முக்கா போடாங்கிட்டு, எனக்கு பல விதமான வேலைகள் இருக்குது. சரி, இந்த சிபியூவை நம்ம ரிப்பேர் பண்ணிவிடணும், ஏன்னா சர்வர் ரூமில் ஒரு மெயின்டெனன்ஸ் பாய் இருப்பான், அவன் வந்து அப்போ தான் வெளில வருவான். அவன் வெளில வந்து சிபியூ ரிப்பேர் பண்ணுற கேப்பில் டோரை திறந்து விட்டுறான் வந்துட்டான் பார்த்தீங்களா, அவன் டோரை திறந்துட்டு க்ளோஸ் பண்ண மறந்துடுவான் உள்ளே போகும்போது. அந்த நேரத்தை நம்ம வந்து உள்ளே மாடி போயிடலாம். ஏன்னா நான் சொல்கிறது நல்ல ஐடியாவில். ஸோ அதனால் நான் இப்போ பார்த்தீங்கன்னா டோரை திறந்து விட்டு போயிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த யூஎஸ்பி எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போனோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், க்ளோஸ் த டோர், ஓப்பன் பண்ணக்கூடாது, க்ளோஸ் பண்ணோம். இப்போ அந்த பாஸ்வேர்டு போடணும். பாஸ்வேர்டு என்னங்க பார்த்தோம், பாஸ்வேர்டு என்னது 6 ஆரம்பிச்சுது, 6 எங்கடா அது 6 987 4 5 5 இல்லை தப்பு, டேய் தப்பு டெலிட் பண்ணு. சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டே இப்படி தாங்க கடுப்பேற்றோம், 4 அப்புறம் வந்து 6 போட்டால் 5 வருது, 4 6 9 8. டேய் ஏங்க இந்த இது இப்படி பண்ணுறதுக்கு, இந்த பார்த்திங்களா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கீபோர்டு தாங்க உங்கள் உயிராக வாங்குதுங்க. அடா 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 பாருங்க, நான் வந்து டெலிட் பண்ணமுக்குடா, 1 நமக்குது, அந்த கொசுவத்தி முக்கம் வந்துடுவான்டா, சீக்கிரம் போடுறா பாஸ்வேர்டை, 4 6 9 நமக்குடா, சீக்கிரம்டா தம்பியே, 9 நமக்குடா, அமுக்க மாட்டேன் நான் 9, அப்புறம் வந்து 1, நல்ல லெவல் ஓப்பன் ஆகி சீக்கிரம் அப்லோட் பண்ணு, வைரஸ் ஆகி அப்லோட் பண்ணிட்டா என்ன ஆகும், இப்போது இந்த ஃபேக்ட்டு அதாவது இந்த கம்பெனிக்குள்ளே வைரஸை இன்ஃபெக்ட் பண்ணி நம்ம வந்து ஹேக் பண்ணிட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாரோட மானிட்டரும் ஆஃப் ஆயிடுச்சு, இப்போ எல்லோரும் வந்து ஹிப்னோடைஸ்லேருந்து வெளில வந்துட்டாங்க. ஸோ
எல்லாரும் வந்து தப்பிக்கலாம். கடைசியாக வந்து இந்த கொடுமை பண்ணுற இடத்துல நம்ம தப்பிக்க போகிறோம். அதை நம்ம நண்பர்கள்லாம் தப்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய சீக்ரெட்டான இடங்கள்லாம் அன்லாக் இருக்குது. அதே மாதிரி இப்போது இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு உருவாக்கணுங்க, அந்த முக்கியமான குறிக்கோளை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஓ, அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எஸ்கேப் பண்ணுற ரூட் அன்லாக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து வெறும் எஸ்கேப் பண்ண தான் பண்ண போகிறோம். ஓகேவா கைஸ்? ஓகே, எஸ்கேப் பண்ணாயிடுவோம் இப்போதைக்கு. அடுத்த எஸ்கேப் நம்ம வந்து வேறு எண்டிங்லாம் பார்ப்போம். இன்னும் ரெண்டு எண்டிங் இருக்குது, இது முடிச்சோன்னா. ஓகே, இப்போ நம்ம கார் சவி எடுத்தோம்னா எதனா ஒரு கார் வந்து நமக்கு அன்லாக் ஆகும். எந்த கார்னு சொல்லி நம்ம ஒன்றா பார்க்கணுங்க. அந்த கொசுவத்தி முக்கம் எங்கே இருக்கான்னு தெரியல. இந்த காரா? ஓ, கன்ஃபார்ம் அப்போ இந்த கார் தான். எடு. ஓகே, நம்ம என்ன ரிவர்ஸ் திருப்போமோ. இடு, ரிவர்ஸ் ஆடுறாடே தம்பியே, ரொம்ப நேரமாக ரிவர்ஸ் எடுக்கிறானே. போ 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 போ, வெள்ளப்போ வெள்ளப்போ. நல்ல வேலை தப்புச்சிட்டோம். வர்ற மாதிரி போடு. நாங்கள் வேற மாதிரி வர்ற மாதிரி வர்ற மாதிரி. டேய், என்னடா பண்ணேன்? என்ன, நம்ம காரை வெடிக்க வச்சிட்டாங்க. அடாடாடா, சரி ஏதோ ஒன்று இந்த கேமை முடிச்சிட்டோம். அடுத்த எண்டிங்கில் நம்ம வந்து சந்திக்கலாம். அது ரெண்டு எண்டிங் இருக்குல்ல, பார்ப்போம். சரி கேஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்டுருங்க. ஸோ அப்போ தான் மேலும் மேலும் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் மறக்காமச்சிடும். ஸோ நான் உங்கள் அடுத்த ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சீ யூ கைஸ், டாட்டா, பை பை.